பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராக நின்று சண்டை போட மாட்டாங்க. அவங்க குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சது தான் அதிகம். பல மாநிலங்களில் நமக்கு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு கட்சியோட நேரடியாக மோதி பார்ப்பாங்க. முடியலைன்னா அதே கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட அடிப்படையை சிதைச்சிருவாங்க. பெரிய உதாரணத்துக்கெலாம் நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, வெளியெல்லாம் சுத்த வேண்டியதில்லை. இங்கே அதிமுகவை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும், உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அச்சு பிசகாமல் அவங்க பாஜக செயல்படுவாங்க. அவங்க கைகோர்த்து கழுத்தறுப்பது எப்படி, இந்த தொகுப்பு அதை விளக்குகிறது. நேரடியாக ஒருவரை வீழ்த்த முடியாமல் அவரை நண்பராக்கி ஒரு கட்டத்தில் அவரை அவருக்கு ஆதரவானவர்களிடமிருந்து பிரித்து பின்பு அவர் ஒருவரை மட்டுமே நம்பியிருக்கும் சமயத்தில் கழுத்தறுப்பது காலம் காலமாக இருந்து வரும் துரோக அரசியல். மோடிக்கும் RSS-க்கும் பாஜகவுக்கும் இதுதான் சித்தாந்தம். சுருக்கமாக சொன்னால், உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம் என்பதே அவர்களது கொள்கை. அஸ்ஸாம், மிசோராம், திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர் என வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பான்மையை விட குறைவான இடங்களையும் ஒற்றை இலக்க இடங்களையும் பெற்றாலும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது பாஜக. அதற்கு அவர்களுக்கு உதவியது அந்த தந்திரம்தான். ஒரு மாநிலத்தை தேர்வு செய்வது, அந்த மாநிலத்தில் பெரும்பான்மை வாக்குகள் வைத்திருக்கும் மாநில கட்சியை மிரட்டி கூட்டணிக்குள் கொண்டு வருவது, கொள்கை ரீதியாக மாறியிருந்தாலும் கூட்டணிக்கு அழைப்பது, தேர்தலை சந்தித்து மாநில கட்சி பெரும் தொகுதிகளின் எண்ணிக்கையோடு பாஜக பெரும் 1-2 தொகுதிகளை சேர்த்து பெரும்பான்மையை நிரூபிக்க வைத்து அதனை கூச்சமே இல்லாமல் கூட்டணி என்பது, இதுதான் பாஜக. ஜெயபிரகாஷ் நாராயணன், விபி சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்களிடம் அரசியல் பழகிய நிதிஷ்குமார் மற்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் இருவரும் அரசியல் ஆதாயத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்தனர். அதன் விளைவு அவர்களது தனித்தன்மையை இழந்து இன்னொரு பாஜகவாக மாறி நிற்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஐக்கிய ஜனதா தளத்தின் தேர்தல் அறிக்கை நிதிஷ்குமாருக்கே அதிர்ச்சியானதாகத்தான் இருந்துள்ளது. காமன் சிவில் கோட், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது என்று பிஜேபியின் தேர்தல் அறிக்கையின் நகலாக நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கக்கூடாது என்று நிதிஷ் சொல்லியிருக்கிறார். அதற்கு அவரது கட்சியிலேயே ஒரு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். திகைத்து போனாராம் நிதிஷ். மதசார்பற்ற கொள்கையை கொண்ட நிதிஷையே பாஜகவின் 2.0-ஆக மாறி நிற்க வைத்திருப்பதுதான் RSS-இன் பின்வாசல் அரசியல். பீகாரில் பலம் கொண்ட நிதிஷுக்கு 17 இடங்களை கொடுத்துவிட்டு மற்றதை பறித்துக் கொண்டது பாஜக. இதனை தட்டி கேட்க முடியாமல் இருக்கிறார் நிதிஷ். பீகார் முழுவதிலும் உள்ள சாதி குழுக்களை RSS தனது பக்கத்தில் சேர்த்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கை கெடுத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் இதே நிலைதான். பாஸ்வானின் அடித்தளமான தலித் மக்களின் வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக RSS கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தி ஆளுநரை கையில் வைத்துக் கொண்டு தனது ஆட்சியை நடத்தும் பாஜக. அதற்கு உதாரணம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் முப்தி முகமதை சம்மதிக்க வைத்து ஆட்சி அமைத்தது. பின்னர் மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மெஹபூபா கூட்டணியை விட்டு விலகியதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமலுக்கு கொண்டு வந்தது. கோவாவிலும் இதே போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது பாஜக. இவர்கள் இன்னொன்றையும் செய்வார்கள். ஆட்சியை யார் வேண்டுமானால் நடத்தட்டும், ஆனால் அவர்களின் அதிகாரத்தை மட்டும் பிடுங்கி ஆளுநரை வைத்து ஆட்சி செய்வது. ஆளுநர் பன்வாரிலால் தமிழகத்தில் அப்படித்தான் நிர்வாகத்தை தன் கையில் எடுத்தார். எதிர்த்து பேச வேண்டிய எடப்பாடி அரசு கைகட்டி வாய்ப்புத்தி நின்றது. லேடியா மோடியா என்று பார்த்து விடலாம் என்று கூறிய ஜெயலலிதாவின் அதிமுகவையே தன்னோடு இணைத்துக் கொண்ட பாஜக இப்போது அதிமுக என்று சொல்லாதீர்கள், NDA என்று சொல்லுங்கள் என மிரட்டி அடிமைகளாக்கி வைத்திருப்பது பின்வாசல் அரசியலின் உச்சம். ஆளுநரின் அத்துமீறலுக்கு புதுவை கிரண்பேடியும் ஒரு உதாரணம். இப்படி நேரடியான ஆளுநர் ஆட்சி அல்லது ஆளுநரை வைத்து ஆட்சி மிரட்டுவது போன்ற வேலைகளை பாஜக பிரதானமாக செய்து வருகிறது. இதற்கு சாட்சி இந்தியாவில் 31 மாநிலங்களில் 21 பாஜக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதுதான். கர்நாடகாவில் எப்படியாவது தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என ஒரே நாளில் பெரும்பான்மை இல்லாமல் பதவிப்பிரமாணம் எடுக்க ஆளுநரை சம்மதிக்க வைத்தது பாஜக. நல்ல வேளையாக
காங்கிரஸ் குமாரசாமி கூட்டணி ஆட்சியை பிடித்து சமயோஜிதமாக பாஜகவுக்கு முட்டுக்கட்டி போட்டது. 5 மாநில தேர்தலில் படுதோல்வி அடைந்தாலும் அதனை வெற்றிகரமான தோல்வி என ஆட்சிக்கு ஆசைப்படும் இந்த பாஜகவின் ஆதி மூலத்தை ஆராய்ந்தால் இவர்கள் தேர்தலுக்கே எதிரானவர்கள் என்பது புரியும். நேரு இந்திய மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதில் உறுதியாயிருந்த நேரத்தில் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற திட்டத்தின் தோல்வியை நேரு தன் வாழ்நாளிலேயே பார்த்து விடுவார் என்றது RSS-இன் ஆர்கனைசர் பத்திரிகை. இன்றும் சிலர் சொல்வது போல இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அன்று ஆர்கனைசர் சொன்ன தேர்தலே வேண்டாம் அல்லது குறிப்பிட்ட சிலர் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயத்தை முன்னிறுத்துமோ என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. 1999 ஆண்டிலிருந்து இன்று வரை NDA கூட்டணியிலிருந்து 33 கட்சிகள் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டு வெளியேறியுள்ளன. இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் கூட்டணியிலிருந்து 16 கட்சிகள் விலகியுள்ளன. 2019 தேர்தலுக்கு முன்பு 6 கட்சிகள் வெளியேறியுள்ளன. தனக்கு அடிபணிய மறுக்கும் கட்சிகளின் மீது வருமான வரித்துறை, CBI என அரசு அமைப்புகளை ஏவிவிட்டு மிரட்டுவது என்று 4ஆம்தர அரசியல் செய்யும் பாஜக தன்னோடு கூட்டணிக்கு வந்த கட்சிகளை மட்டுமல்ல வாக்களித்த மக்களையும் கழுத்தறுக்கும் என்பது அவர்களின் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் நிரூபணம்.